Hi students, now I am teaching exercise number 1.4. First question paaru. Solve using Cramer's rule method. This is students, ஒரு புதிய கான்செப்ட் என்னன்னா Cramer's rule. The Cramer's rule னா ஈஸி question தான், இருக்குறதுல ஈஸி இந்த ஒண்ணு தான். Cramer's rule formula, x க்கு ஒரு ஃபார்முலா உண்டு, x is equal to delta x by delta. x என்னது del x by del, அதாவது delta x by delta. அதே போல y னா delta y by delta. z னா delta z by delta. இது வந்து தேவை உங்களுக்கு. x வேற சிம்பிள் கான்செப்ட், வேற எதுவும் கிடையாது. சோ சிம்பிளா போட்டுக்கோ, x ஓட ஃபார்ம் என்னது delta x by delta, y னா delta y by delta, z னா delta z by delta. 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு x y மட்டும் தான் வரும், 3 by 3 க்கு x y z வரும். சி சோட இப்ப சமுகுவா, சால்வ் தி ஃபாலோயிங். இது எங்க தான் கொடுத்து x y மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, அதனால இந்த ரெண்டு தான் வரும். சோ பாத்து போய் இந்த க்வெஸ்சனை ரீரைட் பண்ண போறேன். என்னன்னா க்வெஸ்சன்ல வச்சிருந்த இது பாத்து என்ன கொடுத்திருப்பாரு, 5x minus 2y equal to, இந்த பிளஸ் தாங்க மைனஸ் ஆகும், மைனஸ் 16. இக்வேஷன் நம்பர் 1. செகண்ட், x plus 3y equal to plus 7 equals number 2. Use என்ன ரூல், கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலுக்கு எதெல்லாம் தேவை, டெல்டா, டெல்டா x, டெல்டா y, இதெல்லாம் தேவை. ஃபர்ஸ்ட் டெல்டா. சி ஸ்டூடெண்ட்ஸ், டெல்டானா ஈஸி வேலை, இதோட கோஎஃபிஷியன்ட் பக்கத்தில் இருக்கிற நம்பர் கோஎஃபிஷியன்ட். 5 க்கு கோஎஃபிஷியன்ட் எடுத்துறாரு, சாரி x க்கு கோஎஃபிஷியன்ட் 5 minus 2 1x, அப்ப 1 3 இதுக்கு வேல்யூ, வேற ஒண்ணும் கிடையாது. 5 minus 2 1 3, இதோட வேல்யூ தான் டெல்டா. என்ன வரும், ஈக்குவல் டு 5 3 15, மேல மைனஸ் உண்டா, பிளஸ் 2 ஈக்குவல் டு 17. அப்ப டெல்டா என்ன ஆச்சு, 17. அப்புறம் டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ்னா நர்க்கு எக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும் பாத்தியா, எக்ஸ் இது ஒய், இந்த எக்ஸுக்கு பதிலா நர்க்குல, இந்த எக்ஸ் டேமுக்கு பதிலா, இந்த இதுக்கு பதிலா கான்ஸ்டன்ட் டேம் போட போறேன். இந்த டேமுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்டா, கான்ஸ்டன்டா எது, மைனஸ் 16 7, இது அப்படி தான் போடணும். எதுக்கு டெல்டா எக்ஸ் வந்தால் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் மைனஸ் 2 3. ஸோ வேல்யூ என்ன வரும், மைனஸ் 16 3 மைனஸ் 48, மேலே போய் மைனஸ் உண்டா, பிளஸ் 14. ஸோ மைனஸ் 14 பிளஸ் 14 மைனஸ் 34. தென் டெல்டா ஒய், டெல்டா ஒய்னா இது அப்படியே போடணும், 5 1 அப்படியே போட்டுட்டு இதுக்கு பதிலாக இதை போடுறோம், எக்ஸ் ஒய் டேமுக்கு பதிலாக, இதுக்கு பதிலாக இ கான்ஸ்டண்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவர்களோட சொல்கிறேன், இந்த இதுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், மைனஸ் 16 7, எகெயின் மல்டிபிளிகேஷன், 5 7 சார் 35, மேலே மைனஸ் ப்ளஸ் ஆகும் பார்த்தியா, ப்ளஸ் 16. ஸோ என்ன வரும், 51. பை கிராமர்ஸ் ரூல், பை கிராமர்ஸ் ரூல், பை பை கிராமர்ஸ் ரூல் ஃபார்ம் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ டெல்டா எக்ஸ் எத்தனை கிடச்சி, மைனஸ் 34 பை டெல்டா 17, கட் பண்ணால் வேல்யூ என்னது, 2 மைனஸ் 2. அப்புறம் ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, டெல்டா ஒய்யோட வேல்யூ 51 17, 3 டைம்ஸ் கட் பண்ணால் 3. ஸோ ஆன்சர் 3. தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸு, புரிஞ்சுக்க நினைக்கிறேன், இது ஈஸி சம். தேங்க்யூ.